சின்னத்திரை வெள்ளித்திரை எதுவாக இருந்தாலும் உள்ளே நுழைந்த அனைவருக்கும் நல்ல எதிர்காலம் அமைவது கிடையாது. சிலருக்கு உடனே வாய்ப்பு கிடைத்தாலும் பலர் நிறைய போராட்டத்திற்கு பிறகுதான் ஒரு பெரிய இடத்தை அடைகிறார்கள். அப்படி சன் டிவியின் நாதஸ்வரம் தொடரில் ராகினி வேடத்தில் நடித்ததன் மூலம் பிரபலம் அடைந்தவர் ஸ்ருதி சண்முகப்பிரியா. இந்த தொடருக்கு பிறகு பாரதி கண்ணம்மா, வாணிராணி போன்ற பல சீரியல்களில் நடித்துள்ளார். ஆனால் பெரிய ரீச் இல்லை. ஸ்ருதி சண்முகப்பிரியா அரவிந்த் என்பவரை திருமணம் செய்த நிலையில் கல்யாணமான ஒரே ஆண்டிலேயே அவரது கணவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். கணவர் இழப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்த ஸ்ருதி இப்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகும் லக்ஷ்மி தொடரில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் தனது இரண்டாவது திருமண நாளை கேக் வெட்டி கொண்டாடியுள்ளார். அந்த புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பதிவிட்டு ஒரு எமோஷனல் பதிவு போட்டுள்ளார். அதில் அவர் முதல் முறையாக நீ இல்லாமல் திருமண நாளை கொண்டாடி வருகிறேன், நீ என் அருகில் இருப்பதாக நான் நினைக்கிறேன், இந்த உலகம் நீ இல்லாத திருமண நாளை கொண்டாடுவதாக கூறினாலும் நீ என் பக்கத்திலேயே இருப்பது போல்தான் நான் நினைக்கிறேன், நீ எப்போதுமே என் அருகில் இருப்பாய் என்று முழுமையாக நம்புகிறேன் என பதிவு போட்டுள்ளார்.